ஐயோ ஐயோ, தேன் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல சிலர் கேட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இட்லி மாவு இல்லாத வீடு இருக்காது. சோ கொஞ்சம் இட்லி மாவு இருந்தா அந்த இட்லி மாவுல எப்படி ஸ்வீட் போண்டா செய்யலாம் அப்படிங்கறத காட்ட போறேன். இந்த போண்டா பாத்தீங்கன்னா டீ கடையில குட்டி குட்டியா ஸ்வீட் போண்டா இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்குங்க. ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ். கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆர்க்கிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் போண்டா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இட்லி மாவு 1 கப், மைதா மாவு 2 கப், சர்க்கரை 1 கப், ஏலக்காய் 10, சின்னதா ஒரு துண்டு சுக்கு, 1/2 கப் தேங்காய் துருவல், நல்ல கனிஞ்ச வாழைப்பழமா சின்னதா 2 எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்தா 1 போடுங்க, சின்னதா இருந்தா 2. தயிர் 2 டீஸ்பூன். இந்த தயிர் போண்டாவை நல்லா சாஃப்டா கொடுக்கும், அதே மாதிரி நல்லா மொழு மொழுன்னு உப்பி காட்டும். ஆப்ப சோடா 1 சிட்டிக. இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரைய பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையிலே ஏலக்காவும் சுக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சர்க்கரையில போட்டு பொடிச்சா நல்லா நைஸா பொடி ஆயிடும். இப்ப இது பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, சர்க்கரை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா, அதை தோலை உரிச்சிட்டு அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதோட இந்த இட்லி மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா, இதுவும் இதுலயே ஊத்திடலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணுங்க. இப்ப இது நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப வாங்க மாவு எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சத இதுல ஊத்திடுங்க. எடுத்து வச்ச தயிரும் இதுலயே ஊத்திக்கோங்க. தயிர் புளிக்காத தயிரா இருக்கணும், ஏன்னா நம்ம ஏற்கனவே இட்லி மாவு கொஞ்சம் புளிப்பா இருக்கும். அதனால புளிப்பில்லாத தயிரா எடுங்க. எடுத்து வச்ச ஆப்ப சோடாவும் போட்டுக்கலாம். ஆப்ப சோடா 1 சிட்டிக்கு தாங்க போடணும். நிறைய போட்டீங்கன்னா எண்ணெயும் இழுக்கும், அதே மாதிரி போண்டா வந்து மேல கிறிஸ்பியா இல்லாத ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால 1 சிட்டிக்கு போட்டா போதும். தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம், மைதா மாவும் போட்டுக்கலாம். 2 கப் மாவு எடுத்து வச்சோம், ரெண்டுமே போட்டுடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. கட்டி இல்லாம கிளறிக்கணும். போண்டா போடுற பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும். நம்ம வாழைப்பழம் அதே மாதிரி மாவுலாம் போட்டிருக்கோம், அதுலயே கரைச்சி பாருங்க. 10 நான் மட்டும் நீங்க தண்ணி வேணாலும் விட்டு கலக்கலாம், அதே மாதிரி பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லைன்னா தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த 3ல உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. நான் வந்து இன்னைக்கு பால் ஊத்த போறேன். 1/4 கப் காய்ச்சிய பால் எடுத்திருக்கேன். இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியா ஊத்தாதீங்க, ரொம்ப லூசா போயிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமா இழுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்க தண்ணி ஊத்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். பால் ஊத்தும் போது போண்டா இன்னும் சாஃப்டாவும் இருக்கும், நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற பாலும் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. நான் போட்ட சர்க்கரை கரெக்டா இருக்கும். நீங்க மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாயில வச்சு பாருங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் சர்க்கரை போட்டிருக்கேன் ஸ்வீட்டுக்கு. நீங்க சர்க்கரை இல்லனா வெல்லம் கூட போடலாம். அதுவும் பனை வெல்லம் போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்படி மாவு எடுக்கும் போது உடனே உழுவக்கூடாது, அப்ப லூசா இருக்குன்னு அர்த்தம். இப்படி நம்ம எடுத்து பார்க்கும் போதும் மெல்ல கீழே விழுணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். தண்ணி அதிகமா போயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்குங்க, அதனால பார்த்து செய்யுங்க. வாழைப்பழம் போடுறதும் ஆப்ஷன் தான், இருந்தா போடுங்க, இல்லாம வேணாலும் செய்யலாம். வாழைப்பழம் போட்டீங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும், அந்த பஞ்சாமிரதத்தோட வாசனை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த போண்டாவுக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். அவ்வளவுதாங்க, இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம போண்டா போடலாம். இப்ப ஸ்வீட் போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டேன். போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுறலாம். பாருங்க, நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
இந்த சக்கரை நம்ம பொடி பண்ணி போட்டதனால நல்லா கரஞ்சிருக்கும் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு இருந்தா போதும் எண்ணெயும் இப்ப காஞ்சிச்சி இப்ப போண்டா போட்டுறலாம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கப்ல தண்ணி வெச்சுக்கோங்க நம்ம போண்டா போடும்போது இந்த தண்ணியில கைய நனைச்சிட்டு அப்புறம்தான் நம்ம மாவு எடுத்து எடுத்து போடணும் அப்ப நல்லா போடுறதுக்கு வரும் இப்ப எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி போட்டு பாருங்க அப்படியே மேல வரணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் பாருங்க இப்ப புஸ்னு மேல வந்துருச்சு இனிமே நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிரலாம் அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க பக்கத்திலே மாவும் தண்ணியும் வெச்சுக்கோங்க இங்க பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே கிள்ளி கிள்ளி போடுங்க 10 செகண்ட் விட்டுட்டு இன்னொன்னு போடுங்க ஏனா ஒன்னோட ஒன்னு ஒட்டும் பாருங்க நான் உடனே உடனே போடல கொஞ்சம் கேப் விட்டு போறேன் நான் குட்டி குட்டியா போறேன் நம்ம டீ கடையில எப்படி அப்படியே குட்டி குட்டியா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருந்தா ரொம்ப பிடிக்கும் இடையில அப்படியே கைய வந்து தண்ணியில நனைச்சிக்கிட்டு அப்புறமா போடுங்க எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவு போடுங்க அடுப்பு மட்டும் கம்மியா தாங்க இருக்கணும் இல்லனா உள்ள வேகாம போய்டும் அப்படியே திருப்பி கொடுங்க பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வருது அதுக்கு தான் ஒவ்வொரு போண்டா போடும்போதும் கொஞ்சம் கேப் கொடுங்கன்னு சொன்னேன் இப்ப கொஞ்சம் அனல் தூக்கி வைங்க ஃபுல் அனல்ல வைக்க கூடாது பாதி அனல்லே வைங்க பாருங்க கொஞ்சம் இட்லி மாவுல மீதி இருந்தா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படியே லட்டு லட்டா இருக்கு நீங்க இதுலயே காரம் வேணாலும் பண்ணலாம் எனக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க ஸ்பூனு ஃபோக்கு எதா இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணுல அப்படியே நல்லா திருப்பி திருப்பி குடுத்துட்டே இருக்கணும் எல்லாம் ஒரே கலரா இருக்கணும் இல்ல நீங்க ஜல்லி கரண்டியில வேணா கூட இங்க பாருங்க இப்படி பண்ணணும் அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே கலரா வரும் ஒரே மாதிரியே வெந்திருக்கும் ஏன்னா இது முட்டை முட்டையா இருக்கு பாத்தீங்களா அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே நீங்க திருப்பினா கூட ஒரே பக்கமே உருண்டு ஓடிடும் அதனால நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கணும் ஆனா அடுக்கு மட்டும் வந்து சிம்லே இருக்கணும் ஆஹா வாசங்க சரியான வாசனை அந்த ஸ்வீட்டுக்கு ஒரு மனம் இருக்குல்ல அந்த வாசனை ஏலக்காய் வாசனை சரியா அடிக்குது அதே மாதிரி அந்த வாழைப்பழ வாசனை ஏற்கனவே வெங்காய வடை போட்டிருக்கோம் அது காரம் அதனாலதான் நான் ஸ்வீட் வடை உங்களுக்கு செஞ்சு காமிக்கலங்கிறதுனால ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நல்லா முறுமுறுன்னு மேல இருக்கணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் விடணும் இல்ல எனக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கணும்னா இந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க எல்லாம் நல்லா செவந்திருச்சு இப்ப எடுத்துடலாம் கலர் பாருங்க அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கணும் இப்ப எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுப்பு கம்மியாவே இருக்கட்டுங்க இப்படி நல்லா ஓரமா கொண்டு வந்து எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஐயோ தேன் மிட்டாய் மாதிரி இருக்கு ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுல போட்டுருங்க எண்ணெய் எக்ஸஸா இருந்தா அதெல்லாம் இழுத்துடும் இப்ப மீதி இருக்கிறதும் எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இதுதாங்க லாஸ்ட் அடுசல் என் பையன் வாயில 10 போயிடுச்சு போண்டா என் வாயில 5 ஹஸ்பண்ட் ஒரு 5 மீதி இருக்கிறதா உங்ககிட்ட காமிக்க போறேன்னு நினைக்கிறேன் நிஜமாங்க செம்ம சூப்பரா இருக்கு என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல என் பையன் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து கேட்டுட்டே இருக்கான் சின்ன பசங்க காரத்தை விட ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்க இதுல நட்ஸ் கூட பொடி பொடியா கட் பண்ணிட்டு போடலாம் அவ்வளவுதாங்க லாஸ்ட் அடசல் இது இப்ப இதையும் எடுத்துடலாம் பாருங்க எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு மீதி இருக்கிற எண்ணெய் பாருங்க ரொம்ப எண்ணெயும் இழுக்கல இப்ப வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் பாருங்க நம்ம சுட்ட போண்டா இவ்வளவு வந்திருக்கு இப்ப எல்லாத்தையும் நான் இலையில பரிமாறிடுறேன் நம்ம மீதி இருக்கிற இட்லி மாவுல இவ்வளவு அழகா செய்யலாங்கறத நீங்க இன்னைக்கு கத்துட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடு பூரா ஒரே வாசனைங்க நான் எடுத்த அளவே எடுத்து செய்யுங்க ரொம்ப கரெக்டா வரும் இங்க பாருங்க அப்படியே முத்து முத்தா வரும் நான் உங்களுக்கு இது உள்ள எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன் இங்க பாருங்க உள்ள இந்த ஹோல்ஸ் வரணும் அதுக்குதான் நான் வந்து தயிர் போட சொன்னேன் அப்படியே ஓட்ட ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா அப்படி இருந்தாதான் சாஃப்டா இருக்கும் உள்ள சாஃப்டாகும் வெளியில பாருங்க அப்படியே மொறு மொறுன்னு ஒரு லேயர் இந்த மாதிரி இருக்கணும் இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் ஆஹா சத்தம் கேட்கும் கண்டிப்பா உங்களுக்கு மேல மொறு மொறுன்னு இருக்கு அதுக்கு காரணம் நம்ம இட்லி மாவுல பாத்தீங்கன்னா அரிசி போட்டு ஆட்டியிருக்கோம் அதனாலதான் மேல கிறிஸ்பியா இருக்கு ஆஹா நிஜமா சொல்றேங்க வாவ் செம்ம சூப்பரா இருக்கு
இது ரெண்டு பேருக்கு தான் பத்தும் நினைக்கிறேன். நான் செஞ்சிருக்கிறது இது இட்லி மாவு போட்டதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்க நினைச்சு கவலையே பட வேண்டியது இல்ல. வெறும் நீங்க மைதா மாவுல சுட்டா எப்படி இருக்குமோ அதை விட 10 மடங்கு டேஸ்ட் அதிகமா இருக்கு. காரணம் அரிசி மாவு இருக்கிறதுனாலதான் இந்த மேல நல்லா கிறிஸ்பியா நல்ல ஒரு லேயர் கிடைச்சிருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குங்க. பிளீஸ் குழந்தைங்க வீட்டுல இருந்தா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லீங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளவு ருசியா இருக்கு. இந்த ரெசிபிய யார் வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனா டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கு. வாழைப்பழம் இருந்தா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இங்க பாருங்க, இதுல எந்த ஒளிவு மறையுமே இல்ல. நான் கேமராவில வேற எந்த கலரும் செட் பண்ணல. இது ஒரிஜினல் கலர் எப்படி இருக்கோ அதே கலர் தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்க, அப்ப உங்களுக்கே தெரியும் இது என்ன கலரா வருங்கிறது. இவ்வளவு ருசியான போண்டாவை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும். நீங்களும் எனக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிஜமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பிதான் கொடுக்கறேன். உங்களுக்கு டஃப்பான ரெசிபி கொடுத்தா உங்களுக்கு செய்யவும் பிடிக்காது, நீங்க செஞ்சும் பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற ரெசிபியா எடுத்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த இனிப்பு போண்டா பிடிக்கும். நம்ம லோக்கல்ல டீ கடையில சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்குங்க. ஐயோ ஐயோ என்ன சுவைங்க, சுவைக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். நிஜமா சொல்றேன், அந்த வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால அதுக்கு ஒரு மனம் இருக்கு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நான் 10 ஏலக்காய் போட்டேன். ஏலக்காய் நிறைய போடுங்க, கஞ்சமே பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு ஏலக்காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வாசனையாவும் இருக்கும். மாவு கரைக்கிறதுக்கு தண்ணிக்கு பதில அந்த தேங்காய் பால் விட்டு கரைச்சு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். இவ்வளவு ருசியான போண்டாவை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? பிளீஸ் போய் உடனே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா போதுமா? செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் ரொம்ப குட்டி குட்டியா போட்டேன். ஒரே வாயில 5 போண்டா ஒன்னா போடலாம். அந்த அளவுக்கு நான் சைஸ் கோலி குண்ட அளவுல போட்டிருக்கேன். பிளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க. இனி மேலும் மேலும் சிறப்பான வீடியோ உங்களுக்கு வர காத்திருக்கு. சோ அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all. பிளீஸ் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாக்கணுங்க. இது சங்கீதா பிள்ளையோட ஆர்டர்னு கூட நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, செஞ்சு பாருங்க. பை, see you.